நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான வழக்கில் ஐந்தாவது நாளாக இன்றும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்திக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த வாரம் 3 நாட்களும் நேற்றும் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமையகத்தில் திரு ராகுல் காந்தி விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் தற்போது வரை மொத்தம் 38 மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது. போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் குழந்தைகளுக்காக ரஷ்ய பத்திரிகை ஆசிரியரான டிமிட்ரி மிரோட்டோவ் தனது நோபல் பரிசை விற்று நிதி திரட்டியுள்ளார். கடந்த ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசை பெற்ற அவர் ரஷ்ய போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் நாட்டு குழந்தைகளுக்காக தனது நோபல் பரிசை 806.61 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்தார். இந்த தொகையை யூனிசெஃப் நிறுவனத்தின் மனிதநேய உதவி அமைப்புக்கு வழங்கியுள்ளார். வளர்ந்த நாடாக உருவெடுப்பதற்கு ஆரோக்கியமான இந்தியாவாக உருவாவது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரிய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், ஆரோக்கியமான பாரதம் உருவாவதற்கு ஒவ்வொரு குடிமக்களும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்றும், ஆரோக்கியமும் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்றும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள சோப்பூர் நகரின் துலிபால் பகுதியில் இன்று தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தீவிரவாதி ஒருவன் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். சோப்பூர் பகுதியில் தொடர்ந்து தீவிரவாத தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் இன்று 75 முக்கிய நகரங்களில் சிறப்பு யோகா நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள அரண்மனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கு முந்தைய யோகா தினங்களில் நடந்த சிறப்பு அம்சங்களின் தொகுப்பு வீடியோ வெளியிடப்பட்டது. இதேபோல் நாட்டின் பிற பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். 8வது சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி கர்நாடக மாநிலம் மைசூருவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாசனங்களை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை, மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மைசூரு சிறப்பு யோகா நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு மோடி, யோகா என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்குமே அமைதியை தரக்கூடியது என்று தெரிவித்தார். மனிதனுக்குள் இருக்கும் அனைத்தையும் யோகா உணர்த்துவதாக கூறினார். மனித குலத்திற்கான யோகா என்ற தலைப்பு இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்திற்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யோகா தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தொற்றா நோய்களும் வாழ்க்கை முறை சிக்கல்களால் ஏற்படும் உடல்நல சீர்கேடுகளும் இளம் வயதினரிடம் பெருகி வரும் சூழலில் யோகா கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த ஆரோக்கியத்திற்கும் நலனுக்கும் யோகா பயிற்சி செய்யுங்கள் என்றும் தனது ட்விட்டர் பதிவில் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னையின் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில், சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அம்பத்தூர், பாடி, கொரட்டூர், திருநின்றவூர், ஆவடி, பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் பலத்த மழை பெய்தது. பொறியியல் கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கிய முதல் நாளிலேயே 18,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் 4,199 பேர் கட்டணம் செலுத்தி உள்ளதாகவும் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு ஜூலை 20 முதல் 31 வரை நடைபெறும். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 16 முதல் அக்டோபர் 14 வரை ஆன்லைனில் கலந்தாய்வு நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர நாளை முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். விண்ணப்பிக்க வரும் 7 கடைசி நாளாகும். எம்ஜிஎம் நிறுவனம் 400 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், எம்ஜிஎம் நிறுவனத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் உண்டியல் காணிக்கையை கணக்கிடுவதற்காக 20 கோடியில் நவீன கட்டிடம் கட்டும் பணியை தேவஸ்தானம் தொடங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் முன்பு 1 நாளைக்கு 2 முறை நிரம்பும். ஆனால் தற்போது பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் ஒரே நாளில் திருப்பதி உண்டியல் 9 முதல் 13 முறை நிரம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதிய கடிதத்தை ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். திரு ஓ பன்னீர்செல்வம் எழுதிய கடிதத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க அல்லிக்குளம் 23ஆவது பெருநகர உரிமையியல் உதவி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து நாளை ஓபிஎஸ் இபிஎஸ் அமைப்பு செயலாளர் பொன்னையன், தேர்தல் செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். சோனியா காந்திக்கு கடந்த 2ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து சோனியா காந்தி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். வீடு திரும்பிய அவரை ஓய்வு எடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அக்னிபத் திட்டத்தை பயன்படுத்தி பாஜாவுக்கு என சொந்தமாக ஒரு ஆயுதப்படையை உருவாக்க முயற்சி நடப்பதாக மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகால பணிக்கு பிறகு அக்னி வீரர்கள் என்ன செய்வார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக இத்தகைய திட்டங்களை அறிவித்து மக்களை பாஜக முட்டாளாக்க பார்க்கிறது என குற்றம் சாட்டினார். ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது முட்டாள்தனமான அறிவிப்புகளை பாஜக வெளியிடுகிறது என்றும் விமர்சித்தார். இமாச்சலில் ரோப் கார் பழுதானதால் அதில் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் நடுவழியில் தவித்தனர். அவர்களை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். இமாச்சல பிரதேசத்தின் முக்கிய சுற்றுலா தலமான பார்வானூர் என்ற இடத்திற்கு சில முதியவர்கள் உட்பட 11 பேர் ரோப் காரில் சுற்றுலா சென்றனர். அப்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரோப் கார் மேலும் முன்னேறி செல்ல முடியாமல் நடுவழியில் பழுதாகி நின்றது. தகவல் அறிந்த மீட்புப் படையினர் மற்றொரு ரோப் கார் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாத 111 அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 2 வகைப்படும். மேலும் அரசியல் கட்சிகள் அங்கீகாரத்தை பெற வேண்டுமென்றால் சில நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த 111 அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த முகவரியில் செயல்படாதது தெரியவந்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்தில் பயிற்சி பெற்ற அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மகேந்திரா குழுமம் விரும்புவதாக அந்நிறுவன அதிபர் ஆனந்த் மகேந்திரா தெரிவித்துள்ளார். அக்னி வீரர்களுக்கு வழங்கப்படும் திறன் பயிற்சியும் ஒழுக்கமுமே அவர்களை வேலைக்கு எடுப்பதற்கான தகுதியை கொடுப்பதாக தெரிவித்துள்ள அவர், இதுபோன்ற பயிற்சி பெற்ற திறமையான இளம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மகேந்திரா குழுமம் விரும்புகிறது என தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் காபூல் நகரில் சீக்கிய மக்களின் வழிபாட்டு தலமான குருத்வாராவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த சவீந்தர் சிங் உடல் டெல்லி கொண்டுவரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கலந்து கொண்டார். உயிரிழந்தவர் குடும்பத்திற்கும் இந்தியாவில் வசிக்கும் ஆப்கான் சீக்கிய மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி எழுதிய இரங்கல் கடிதத்தை அவர்களிடம் அளித்து பிரதமர் சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சென்னை அருகே உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. அதன் மொத்த கொள்ளளவான 24 அடியை விரைவில் எட்டவுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து வினாடிக்கு 250 கனஅடி நீர் தண்ணீரை இன்று நண்பகல் 12 மணிக்கு திறந்துவிட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெறும் நிலையில் டெல்லியில் போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுக்க போலீசார் தீவிர வாகன சோதனை நடத்தினர். இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தலைநகர் டெல்லியில் பிற மாநில போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுக்க போலீசார் தீவிர வாகன சோதனை நடத்துகின்றனர். இதனால் டெல்லியில் மிக மோசமான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சாலை போக்குவரத்தும் ஸ்தம்பித்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
இந்திய ராணுவத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 4 ஆண்டுகளுக்கு ஆட்களை நியமிக்கும் மத்திய அரசின் அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் நிலையில் உத்தரப்பிரதேசம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் போலீஸ் படை, ரயில்வே போலீஸ் உட்பட பாதுகாப்பு படையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டு ரோந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களின் அச்சம் நியாயமானது என்று காங்கிரஸ் எம்பி திரு மணீஷ் திவாரி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தால் நாட்டின் இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை ஊரகப் பகுதிகளிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னால் நன்றாக உணர முடிகிறது என்றும் தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாகவும் திரு திவாரி தெரிவித்துள்ளார். காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் காவல்துறையினர் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நண்பர்கள் என்று மக்கள் உணரும் வகையிலும் பாகல் என்ற புதிய திட்டத்தை குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் கொண்டு வந்துள்ளார். மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி முன்னிலையில் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் இத்திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தில் குஜராத் மாநில நகரங்களின் போக்குவரத்தை சீரமைக்கவும் வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பெங்களூருவில் IAS எனப்படும் இந்திய அறிவியல் கழகத்தில் மூளை ஆராய்ச்சி மையம் ஒன்றை திறந்து வைத்தார். மனிதர்களுக்கு வயது முதிர்வால் ஏற்படும் மூளை பிரச்சினைகள் குறித்து இந்த மையம் ஆய்வு மேற்கொள்ளும். பெங்களூருவில் 830க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் கூடிய பல்முனை உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்றை அமைப்பதற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு கொள்கை ரீதியான திட்டம் குறித்து பிரச்சாரம் மேற்கொள்ள முப்படை தளபதிகள் பயன்படுத்தப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் அக்னிபாத் திட்டம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியோ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவோ எதுவும் சொல்லாமல் அமைதி காக்கும் போது முப்படை உயரதிகாரிகள் இத்திட்டம் பற்றி தினந்தோறும் விளக்கம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்னிபாத் திட்டம் யாருக்காக கொண்டு வரப்படுகிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ள தரப்பினர், அதாவது இளைஞர்கள் இத்திட்டத்தை கடுமையாக எதிர்க்கும்போது அதனை ஏன் செயல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு சல்மான் குர்ஷித் கேள்வி எழுப்பியுள்ளார். விசாரணை என்ற பெயரில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தியை அடிக்கடி மத்திய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைக்கும் அதிகாரிகளுக்கு இதை தவிர வேறு வழிகள் ஏதும் இல்லையா என்றும் திரு குர்ஷித் வினவியுள்ளார். விண்வெளி தொடர்பான பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 36 மணி நேரத்தில் 3 ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவி புதிய சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன்பு ஜனவரி மாதமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தொடர்ச்சியாக 3 ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவி சாதனை படைத்திருந்தது. தொலைத்தொடர்பை மேம்படுத்துவதற்காக புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கனவரல் விண்வெளி நிலையத்திலிருந்து நேற்று தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளுடன் பால்கன் 9 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து பீகாரில் பெருமளவு வன்முறைகள் நிகழ்ந்ததாலும் ரயில்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதாலும் இத்திட்டத்திற்கு எதிரான நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி பீகார் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டனர். முன்னெச்சரிக்கையாக பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் பல ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இரு நாடுகளிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மென்மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்குடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமராக ஆந்தோனி அல்பன்ஸ் கடந்த மாதம் 23ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் அவரது அமைச்சரவையைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த வகையில் லடாக்கில் இந்தோ திபேத்திய எல்லை காவல்படையைச் சேர்ந்த வீரர்கள் கடும் குளிர் பணியையும் பொருட்படுத்தாமல் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலுச்சேர்க்கும் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். கடல் மட்டத்திற்கு மேலே 17,000 அடி உயரத்தில் இந்த யோகாசன பயிற்சிகளை வீரர்கள் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மேம்பாட்டுக்காக மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூரு காமகாட்டா பகுதியில் பல்முனை ரயில் மற்றும் சாலை கட்டுமான திட்டங்களை தொடங்கி வைத்த அவர், போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரயில் பாதை, சாலைகள், மெட்ரோ ரயில் பாதை ஆகியவற்றை மேம்படுத்தவும் புதிய பாலங்கள், சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்களை அமைக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பிரபல பஞ்சாபி பாடகர் சித்து மூசேவாலா துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் 2 பேர் சித்துவை நேரடியாக துப்பாக்கியால் சுட்டவர்களாவர்.
மூன்று கை துப்பாக்கிகள், துப்பாக்கி குண்டுகள், சக்தி வாய்ந்த கையெறி குண்டுகள், அவற்றை இயக்குவதற்கான சாதனங்கள், மின்சார டெட்டனேட்டர்கள் மற்றும் பல ஆயுதங்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக டெல்லி சிறப்பு போலீஸ் பிரிவு தலைவர் திரு தாலிவால் தெரிவித்தார். அக்னிபாத் விவகாரத்தில் இளைஞர்கள் தவறாக வழிகாட்டப்படுவதாக உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து இளைஞர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள ஏதுவாக முன்னாள் இராணுவத்தினர் உடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு தான் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அக்னிபாத் திட்டத்தின் சிறப்பு அம்சங்களை இளைஞர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மகாராஷ்டிர மாநிலம் சங்லி மாவட்டத்தில் உள்ள ஐசால் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் மர்மமான விதத்தில் உயிரிழந்து கிடந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் 9 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 3 பேரின் உடல்கள் ஒரே இடத்திலும், 6 பேரின் உடல்கள் வெவ்வேறு இடங்களிலும் கிடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் பகுதியில் ஆடு மேய்த்தவர்களை கரடி தாக்கியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். இதுபற்றி தகவல் அறிந்த உள்ளூர் மக்கள் படுகாயமடைந்த 6 பேரையும் அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்தனர். அங்கு 6 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சைக்காக அவர்கள் அனைவரும் ஸ்ரீகாகுளம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்கள் கிராமத்தை ஒட்டியிருக்கும் வனப்பகுதியில் நடமாடும் கரடியை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ஏற்காடு பகுதியில் தனியார் எஸ்டேட் அருகே காட்டுரிமை மோதி அரசு பேருந்தின் முன்புற கண்ணாடி சேதமடைந்தது. ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் சுமார் 20 பயணிகளுடன் சேலம் நோக்கி அரசு பேருந்து சென்றபோது இந்த சம்பவம் நேரிட்டது. இந்த பயணித்த 20 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாவிட்டாலும் வன உயிரினங்களை வனப்பகுதிக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டின் முதல் தங்கப்பத்திரம் விற்பனை தொடங்கியுள்ளது. 5 நாட்களுக்கு இந்த விற்பனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகமாக இருந்த கடந்த 2 நிதியாண்டுகளில் 29,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கப்பத்திரம் விற்பனையாகியுள்ளது. இந்த திட்டத்தை 2015 நவம்பர் மாதத்தில் மத்திய அரசு அறிமுகம் செய்தது. ரிசர்வ் வங்கி புள்ளி விவரங்களின்படி இதுவரை 38,693 கோடி ரூபாய் மதிப்புள்ள 90,000 கிலோ தங்கத்திற்கான பத்திரம் விற்பனையாகியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி யோகா குரு பாபா ராம்தேவ் தலைமையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹரித்வாரில் உள்ள பதஞ்சலி யோக பீடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்றனர். நபிகள் நாயகம் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் திருமதி நுபுர் சர்மாவுக்கு எதிராக மேற்குவங்க சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில சட்டப்பேரவை விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பார்த்தா சாட்டர்ஜியால் இந்த தீர்மானம் பூஜ்ய நேரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இவ்விவகாரம் நீதிமன்ற விசாரணையில் நிலுவையில் இருப்பதால் தீர்மானத்தில் யாருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9வது வகுப்பு மாணவன் உட்பட இருவர் யோகா விழிப்புணர்வுக்காக ராமேஸ்வரம் அருகே பாக் ஜலசந்தி கடலில் மிதந்தபடி ஜல யோகா செய்தனர். சர்வதேச யோகா தினமான இன்று பாக் ஜலசந்தி கடலில் மிதந்தபடியே ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சுடலை மற்றும் 9வது வகுப்பு படிக்கும் திவாகர் ஆகியோர் பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக செய்தனர். இவர்களின் இந்த முயற்சியை அப்பகுதி மக்களும் மீனவர்களும் பாராட்டினர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமியான ஷாஜிதா சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆணிப்பலகையில் அமர்ந்தபடி யோகாசனம் செய்து பலரது பாராட்டையும் பெற்றார். தேசிய கொடியுடன் தனது உடலில் தீபம் ஏந்தியபடி யோகாசனங்களை அவர் செய்து காண்பித்தார். ஏற்கனவே அவரது சகோதரி செய்த சாதனையை முறியடிக்கும் வகையில் ஷாஜிதா இந்த யோகாசனத்தை மேற்கொண்டார். ஏற்கனவே ஸ்கேட்டிங்கிலும் இச்சிறுமி சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை மையப்படுத்தி சாதனைகளை படைத்துள்ளார். பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஏ.கே. அப்துல் மொமென் டெல்லியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை சந்தித்து பேசினார். பங்களாதேஷுடன் இந்தியா மிகுந்த நட்புறவு கொண்டிருப்பதாக அப்போது திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளிடையே நட்புறவை பலப்படுத்துவது குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கருடன் பங்களாதேஷ் அமைச்சர் ஏற்கனவே ஆலோசனை நடத்தினார். வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கயன் வாண்டன் டெல்லி பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாவை சந்தித்து பேசினார்.
பாரதிய ஜனதாவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற திட்டத்தின் கீழ் அக்கட்சித் தலைவர்கள் பலரும் வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து வரும் நிலையில் வியட்நாம் தலைவர் திரு நட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா நிறுவனம் 300 சிறிய வகை ஜெட் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் வர்த்தக ரீதியான விமான வரலாற்றில் ஒரு நிறுவனம் 300 விமானங்களை வாங்க இருப்பது இதுவே முதல் முறை என்றும் இது ஏர் இந்தியாவின் மெகா திட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹவாலா பணப்பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை காவலில் உள்ள டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்தர் ஜெயின் ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மும்பையில் இன்று மிகவும் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தானே ராய்காட்டில் நாளை மிகவும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 24ஆம் தேதி வரை மும்பையில் ஒரு சில இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தாவிட்டால் பொருளாதார நெருக்கடி மோசமடையும் என முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். தொண்டர்களுடன் காணொலி மூலம் பேசிய அவர், நான் உங்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுக்கிறேன், சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடத்தப்படாவிட்டால் மேலும் குழப்பம் பரவும், முன்கூட்டியே தேர்தல்கள் நடத்தப்படாவிட்டால் நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை மேலும் மோசமடையும் என்றார்.